இத்துறையில் புகுந்து விளையாடிவிட்டு இப்போது அம்போவென நிற்கும் புரோக்கர்களும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளனர். இந்த மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, முன்னாடி எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்க வேண்டியது லேண்ட் ஓனர் கிட்ட போயிட்டு அவங்க வந்து நல்ல லாபத்துக்காக வந்து அதை வந்து இப்போ 50 லட்ச ரூபாய் எடுத்து 60 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டு மறுபடியும் அதை மறுபடியும் 70 லட்ச ரூபாய்க்கு வேற ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டு இந்த மீடியேட்டர்ஸ் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அது சரியான வந்து வாங்குறவங்களுக்கு போய் சேராம இந்த மீடியேட்டர்ஸ் தான் விலையை ஏற்றி விட்டு இது பண்ணாங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்டே இல்லை. காரணம் என்னென்னா, பணம் போட்ட அத்தனை பேருக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வருமானு சொன்னால் கிடைக்காது. காரணம் என்னென்னா, எப்படியும் ஒரு 40% ப்ரைஸஸ் விழுந்து போச்சு. ஏர்னிங் அதிகமான உடனே பணத்தோட மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு. 50,000 ரூபாய் இடத்த 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க. கணினித்துறை ஒரு காரணம், ரியல் எஸ்டேட்டில் உள்ள சில நபர்களும் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனம் இதற்கு காரணம் தான். கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கடைகள் மட்டுமின்றி வீட்டு மனைகளை நம்பி யாரும் முதலீடு செய்ய தயாரில்லை. நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் தலைதூக்கிய நில விற்பனை மோசடி சம்பவங்களே இதற்கு காரணம். ஒருவருக்கு விற்ற நிலத்தை மற்றொருவருக்கும் விற்பது போன்ற பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன. இதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கின்றனர். இதனால் விற்பவர்களும் வாங்குபவர்களும் யோசிக்க துவங்கிவிட்டனர். நல்ல விலை கிடைக்கட்டும் என்று ஒதுங்கியவர்களும் உண்டு. கமர்ஷியல் ஸ்பேஸ், அதாவது ஐடி பார்க்ஸ், அந்த ஆபீஸ் காம்ப்ளெக்ஸஸ் பிளஸ் ஷாப்பிங் சென்டர்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே முடங்கிடுச்சு. காரணம் என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற இந்த ரெசிஷனால் இவங்க இந்த கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு வந்து பேங்க் லோன் எதுவும் பெரிய சிஸ்டம் கிடையாது. அதாவது லோன் சப்ஜெக்டில் வந்து பெருசாக ஒன்றும் சப்போர்ட் கிடையாது. அதனால் வந்து இவங்க எல்லாருமே தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இவங்க போடணும். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறதுக்கு அங்கே பெரிய ப்ரொமோஷன் லெவலில் ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்னா, மார்க்கெட் ரெசிஷன் இருக்கிறதால இவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு நிலத்தை வந்து நம்ம வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 23 வருடத்துக்கு உண்டான வில்லங்கச்சான்றிதழ் இருக்கும், அதை நம்ம போட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 23 வருடத்துக்கு 10 பத்திரப்பதிவுகள் ஆயிருக்கலாம். இந்த 10 பத்திரப்பதிவுகளையும் வாங்கி சரி பார்த்த பிறகுதான் அந்த நிலத்தை நம்ம வாங்கணும். ரியல் எஸ்டேட் துறையில் விற்பனை என்பதே அடியோடு நின்று போயுள்ளது. ஆனாலும் அதிக விலைக்கு ஏற்றிவிடப்பட்ட நிலங்கள் எல்லாம் இப்போது உண்மையான விலைக்கு விற்கப்படுவதாகவும் நிலங்களின் விலை குறைந்து இருப்பதாகவும் ரியல் எஸ்டேட் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ரொம்ப ஜாஸ்தி விலையில் இருந்த மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டடியான மார்க்கெட்டாக இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பொதுமக்கள் வந்து வாங்கிறதுக்கு இது வந்து உகந்த நேரம். மீடியேட்டர்ஸ் மூலமாக போகாமல் டைரெக்டாக அவங்க வந்து வாங்கினாங்கன்னா கரெக்டான ரேட்டில் இது வாங்கிறதுக்கு உகந்த நேரம்.